பாருங்க தேர்ட் கொஷன் வந்துட்டு ரெண்டு பார்ட்டாக இருக்குது ஃபஸ்ட்டு பார்ட் வந்துட்டு வாட் ஹேப்பன்ஸ் வென் எம்ஜிஎஸ்ஓ ஃபோர் செவன் ஹெச் டுஓ இஸ் ஹீட்டட் ரைட் த ஈக்வேஷன் அது இந்த ரியாக்ஷன் இதை வந்துட்டு ஹீட் பண்ணும்போது என்ன நடக்குது அதோட ரியாக்ஷன் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க செகண்ட் பார்ட் வந்துட்டு டிவைன் சாலிபிலிட்டி ஃபர்ஸ்ட் பார்ட்டை இப்போ பார்ப்போம் இப்போது வென் ஹீட்டட் எம்ஜிஎஸ்ஓ ஃபோர் செவன் ஹெச்டூ ஓ ஓகேவா மெக்னீஷியம் சல்ஃபைட் செவன் ஹைட்ரேட் லூசு செவன் மாலிக்யூல்ஸ் ஆஃப் வாட்டர் இந்த வாட்டர் எல்லாம் வந்துட்டு வேப்பர் ரைட்டாகி போயிடும் இப்போ நம்மளுக்கு மிச்ச என்ன இருக்கும் இது மட்டும்தான் இருக்கும் ஓகேவா இதுக்கு பேர் வந்துட்டு அன்ஹைட்ரஸ் எம்ஜிஎஸ்ஓ ஃபோர் அன்ஹைட்ரஸ்னால் ஹைட்ரஸ் அப்படின்னா வாட்டர் ஹைட்ரோனால் வாட்டர் இல்லையா அன்ஹைட்ரஸ்னால் வாட்டர் இல்லாத எம்ஜிஎஸ்ஓ ஃபோர் நம்மளுக்கு இங்கே கிடைக்கும் ஓகேவா எம்ஜிஎஸ்ஓ ஃபோர் செவன் ஹெச் நம்ம ஹீட் பண்ணும்போது நம்மளுக்கு எம்ஜிஎஸ்ஓ ஃபோர் மட்டும்தான் இருக்கும் ப்ளஸ் செவன் வாட்டர் வாட்டர் இங்கேருந்து செப்பரேட்டாக ஆகும் Okay, we will tell anhydrous MgSO4 magnesium sulfate. Okay, with the heating. Second, solubility. Now, the definition: solubility is defined as the number of grams of solute that can be dissolved in 100 grams of a solvent to form a saturated solution at a given temperature and pressure. Okay, this na? நம்பர் ஆஃப் கிராம்ஸ் ஆஃப் சொல்யூட் தட் கேன் பி டிசோல் இப்போது ஹண்ட்ரட் கிராம் ஆஃப் சால்வெண்ட் எடுத்துருக்கோம் இது ஸ்டாண்டர்டாக எடுத்திருக்கோம் ஓகேவா இதில் எவ்வளோ கிராம்ஸ் ஆஃப் சொல்யூட் நம்ம ஆட் பண்ணோம்னா அதை வந்துட்டு சேச்சுரேஷன் சேச்சுரேஷனே இதுக்கப்புறம் கரைக்க முடியாது இல்லையா சேச்சுரேட்டட் சொல்யூஷன் நம்ம அட்டைன் பண்ண முடியுமோ அது சால்யுபிலிட்டி அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா கரைச்சிக்கிட்டே இருக்கிறது சேச்சுரேஷன் பாயிண்ட் வர வரைக்கும் கரைச்சிக்கிட்டே இருக்கிறது தான் சால்யூபிலிட்டி அது வந்துட்டு கிவன் டெம்பரேச்சர் ப்ரெஷர் டெம்ப்ரேச்சரும் நம்ம சேஞ்ச் பண்ணுறதில்ல ப்ரெஷரும் சேஞ்ச் பண்ணுறதில்ல கொடுக்குற டெம்பரேச்சர் ப்ரெஷரில் நம்ம எவ்வளோ வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ சொல்யூட் வந்துட்டு டிசால்வ் பண்ணிகிட்டே இருக்கோமோ அதை தான் சாலிபிலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேவா இதோட இங்கே ஒரு ஃபார்முலா இருக்குது சாலிபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் சொல்யூட் பை மாஸ் ஆஃப் சால்வென்ட் இன்ட்டு ஹண்ட்ரட் எவ்வளோ சொல்யூட் எடுத்துருக்கோமோ அதோட மாஸு சால்வெண்ட்டோட மாசும் வந்துட்டு நம்ம டிவைட் பண்ணிவிட்டு இன்ட்டு ஹண்ட்ரட் பண்ணோம்னா

பண்ணிவிட்டு இது வந்துட்டு டிசால்வ் ஆகாது அது வந்துட்டு சாலிடாகவே இருக்கும் ஆனால் டெலிக்வசன் சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணும் இதை வந்துட்டு ஹைட் அப்சார்ப் பண்ணும் என்னது மாய்ஸ்டர் அப்சார்ப் பண்ணிவிட்டு கரைஞ்சிரும் ஓகேவா இது கரையாது கரைஞ்சிரும் ஓகேவா நெக்ஸ்ட் வந்துட்டு டஸ்ட் நாட் சேஞ்ச் இட் ஃபிசிக்கல் ஸ்டேட் வென் எக்ஸ்போஸ் டு ஏர் ஏர் எக்ஸ்போஸ் பண்ணும் போது ஃபிஸ் ஃபிசிக்கல் ஸ்டேட் இது சேஞ்ச் ஆகாது அப்படின்னா சாலிட்னால் சாலிடாகவே தான் இருக்கும் இங்கே என்ன ஆகும் ஃபிசிக்கல் ஸ்டேட் சேஞ்ச் ஆகும் அப்படின்ற அப்படின்னா சாலிடாக இருக்கிறது வந்து லிக்விடாக மாறிடும் அந்த ஒரு ஃபிசிக்கல் ஸ்டே ஃபிசிக்கல் ஸ்டேட்டில் சேஞ்ச் ஆகிடுச்சு சேஞ்ச் ஆகும் அது வந்துட்டு டெலிக்வசன் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேவா இது எப்பயுமே அமாவஸ் சாலிட்ஸாக இருக்கும் இது கிறிஸ்டலைன் சாலிட்ஸாக இருக்கும் ஓகேவா எக்ஸாம்பிள் வந்துட்டு குவிக் கிளைம் சிஏஓ இங்கே வந்துட்டு கேஓஹெச் இது கிறிஸ்டல்ஸ் ஓகேவா கிறிஸ்டலைன் கேஓஹெச் இது தான் ஹைக்ரோஸ்கோபிக்கும் டெலிக்விசன் சப்ஸ்டென்ஸு கூட டிஃப்ரென்ஸு இது அப்சர்வ் பண்ணி டிசால்வ் ஆகும் இதை டிசர்வ் பண்ணும் அப்சர்வ் பண்ணி டிசால்வ் ஆகாது இங்கே அப்சர்வ் பண்ணி டிசால்வ் ஆயிடும் இங்கே வந்துட்டு ஃபிசிக்கல் ஸ்டேட் சேஞ்ச் ஆகாது இங்கே ஃபிசிக்கல் ஸ்டேட் சேஞ்ச் ஆகும் அமார்ஃபர் சாலிட்ஸ் கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் ஓகேவா எக்ஸாம்பிள் சிஏஓ இல்லை கே ஓகேவா இப்போ லாஸ்ட் வந்து ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ராப்ளம் அதை சால்வ் பண்ணலாம் ஃபிஃப்த் ஒன் என்னென்னா சொல்யூஷன் இஸ் ப்ரிப்பேர்ட் பை டிசால்விங் ஃபார்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் ஆஃப் சுகர் அண்ட் ஒன் எயிட்டி கிராம்ஸ் ஆஃப் வாட்டர் இந் இவ்வளோ சுகர் எடுத்து இவ்வளோ வாட்டரில் டிசால்வ் பண்ணியிருக்காங்க கேல்குலேட் தான் மாஸ் பர்சன்ட் ஆஃப் சொல்யூட் ஓகே இப்போ மாஸ் பர்சன்டேஜோட ஃபார்முலா என்னது மாஸ் ஆஃப் சொல்யூட் பை மாஸ் ஆஃப் சொல்யூட் ப்ளஸ் மாஸ் ஆஃப் சால்வெண்ட் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க நம்ம இது சுகர் என்னது சொல்யூட் மாஸ் ஆஃப் சொல்யூட் வந்துட்டு ஃபார்ட்டி ஃபைவ் கிராம் மாஸ் ஆஃப் சால்வெண்ட் வந்துட்டு ஒன் எயிட்டி கிராம் ஓகேவா இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணோன்னா மாஸ் ஆஃப் சொல்யூட் என்னது இங்கே ஃபார்ட்டி ஃபைவ் பை மாஸ் ஆஃப் சொல்யூட்டு ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் மாஸ் ஆஃப் சால்வெண்ட் என்னது ஒன் எயிட்டி ஸோ இது இங்கே பண்ணுறோம் ஒன் எயிட்டி இன்டூ ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ்னா எப்பயுமே இன்டூ ஹண்ட்ரட் பண்ணும் இதை நம்ம கால்குலேட் பண்ணோம்னா நம்மளுக்கு டுவெண்ட்டி பர்சன்ட் கிடச்சிரும் ஓகேவா மாஸ் பர்சன்டேஜ் என்ன டுவெண்ட்டி பர்சன்ட் ஓகேவா இப்போது லாஸ்ட் ஒன் இதே மாதிரி பாருங்கள் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் ஆஃப் எத்தனால் இஸ் ப்ரெசன்ட் இன் ஃபிஃப்டீன் லிட்டர் ஆஃப் அக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் எத்தனால் ஓகேவா இவ்வளோ பெர்சன்ட் எத்தனால் இருக்குது எதில் நம்ம சொல்யூஷனில் வந்துட்டு இவ்வளோ இருக்குது டோட்டல் வந்துட்டு இவ்வளோ அதில் எத்தனால் வந்துட்டு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் இருக்குது கேரக்குலேட் வால்யூம் பெர்சன்டேஜ் ஓகே வால்யூம் ஆஃப் எத்தனால் வந்துட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க த்ரீ பாயிண்ட் ஃபைவ் அதங்க எழுதும் வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் டோட்டல் சொல்யூஷன் சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அது எவ்வளோ இருக்குது ஃபிஃப்டீனு நீங்கள் ஃபிஃப்டீன் லிட்டருன்னு எழுதுகிறோம் வால்யூம் பர்சன்டேஜோட ஃபார்முலா வால்யூம் ஆஃப் சொல்யூட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன்டூ ஹண்ட்ரட் ஓகேவா சொல்யூட்டோடய வால்யூம் என்னது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் அதுங்க எழுதுறோம் வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் வந்துட்டு ஃபிஃப்டீன் லிட்டர் அதுங்க எழுதுறோம் இன்டூ ஹண்ட்ரட் நம்ம இது கால்குலேட் பண்ணிணோன்னா நம்மளுக்கு டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் த்ரீ த்ரீ பர்சன்ட் கிடச்சிரும் ஓகேவா இதுதான் இப்படி தான் சால்வ் பண்ணும் எங்கே போனாலும் வால்யூம் பர்சன்டேஜ்னால் வால்யூம் ஆஃப் சொல்யூட் மேலே இருக்கணும் கீழே வந்துட்டு வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன்டூ ஹண்ட்ரட் அப்போ சொல்யூஷன் கொடுக்கலனா நம்மளுக்கு சொல்யூ சால்வெண்ட் கொடுத்துருப்பாங்க அப்போனா வால்யூம் ஆஃப் சொல்யூட் இன்டூ வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் ஓகேவா ஐ மீன் இன்டூவில் நடுல் ப்ளஸ் வரும் இந்த மாதிரி இந்த ஃபார்முலாக யூஸ் பண்ணும் மாஸ் ஆஃப் சொல்யூட் பை மாஸ் ஆஃப் சொல்யூட் ப்ளஸ் மாஸ் ஆஃப் சால்வெண்ட் சால்வெண்ட் கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி பண்ணும் சொல்யூஷன் கொடுத்தோம்னா டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் இங்கே கீழே ஓகேவா இதாட்டி சால்வ் பண்ணணும்